அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த திருநீல நக்க நாயன்மாரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திருநீல நக்க நாயனார் வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர். இந்த நாயனாருக்கு நம்ம என்னைக்கு பூஜை பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்துல தான். இவரும் சிவபக்தர். பத்தாவதுக்கு இவருடைய மனைவியும் தீவிரமான சிவபக்தர். நாயனார் கோயில்வார், கோயிலிருந்து வீட்டுக்கு வருவார், அங்கிருந்து மடத்துக்கு போவார், அங்கிருந்து கோயிலுக்கு போவார். வீடு, மடம், கோயில், இந்த மூணு தான் அவருக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த மூணுலயும் போயிட்டே இருப்பாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவ பூஜை செய்வார். சிவ பூஜைக்கும் அவங்க மனைவி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலயும் அவங்க மனைவி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒரு சாயங்கால பொழுதுல சிவபெருமானுக்காக பூஜை பண்றதுக்காக திருநீல நக்க நாயனார் எல்லா பொருளையும் தூக்கிட்டு வாரார். அப்போ சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஒரு சிலந்தி வந்து சிவபெருமான் மேல விழுது. இத பார்த்த திருநீல நக்க நாயனாருடைய மனைவி இந்த சிலந்திய அப்படியே ஊதுறாங்க. அதாவது சிவபெருமான கடிச்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறாங்க. இத பார்த்த நாயனார், ஏ என்ன காரியம் செஞ்சுட்ட, நீ இப்படி ஊறதுனால உன் எச்சி ஃபுல்லா சிவலிங்கத்துக்கு மேல பட்டிருக்குமே, இனிமே நீ என் தேவையில்லை, நான் உன்னை புறம் தள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சு அவர் பாட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அவர் மனைவியை வா அப்படின்னு எதுவுமே சொல்ல மனைவி கோயிலே நிக்கிறாங்க. கோயிலையும் பூட்டுனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு வெளில வந்து, ஐயோ சிவபெருமானே, நான் அந்த சிலந்தி ஒன்ன கடிச்சிருக்கூடாதுன்னு தானே ஊதுனேன், ஆனா என் கணவன் தப்பா நினைச்சிடுறாரு, நீதான் என் கணவர் கூட என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாயனார் அவர்லாம் கண்ணுடாம அவர் பாடி வீட்டுல போய் படுத்துடுறார். இந்த நேரத்துல சிவபெருமான் அன்னைக்கு நைட் நாயனாருடைய கனவுல வரார். சிவபெருமான் முகம் ஃபுல்லா குப்பளங்களா இருக்கு. இத பார்த்த நாயனார், பெருமானே உன் முகத்திலேயே குப்பளம் இருக்கு அப்படின்னு கேக்குறார். அதுக்கப்புறம், இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒண்ணுமே இல்லையே, ஏன் உன்னுடைய அழகான முகத்துல இந்த கொப்பளங்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறார். உடனே அதுக்கு சிவபெருமான், அது காரணம் உன் மனைவி தான் சொல்றாங்க. உடனே நாயனார், தெரியும் சிவபெருமானே, அதுதான் அவளை கோயிலே விட்டுட்டு வந்தேன், இனிமே நான் அவளை பார்க்க போகவே மாட்டேன், அவ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்றார். அப்ப சிவருமான், கொப்பளம் வந்தது காரணம் அல்ல, நீ இந்த ஒரு இடத்துல மட்டும் என் கொப்பளம் வரலன்னு கேட்டியே அதுக்குதான் அவர் காரணம். சிலந்தி அரிக்கும் போது அவ இந்த இடத்துலதான் ஊதுறான், அதனால இந்த இடத்துல மட்டும் கொப்பளம் வரல, மீதி இடம் ஃபுல்லா என் கொப்பளமா வந்துருச்சு. இப்ப உன் மனைவிதான் என்ன காப்பாத்திருக்கா, உன் மனைவியாலதான் இந்த இடம் எனக்கு கொப்பளம் வரல, அவளை போய் கோயிலே விட்டுட்டு வந்துட்டியே
அப்படின்னு சொல்றார். இத கேட்டோடே நாயனார், ஐயோ அவன் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னுச்சு. தயவமா எந்திரிச்சு கோயிலுக்கு போறார். கோயில்ல மனைவி சோகமா உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்துல மனைவியை பார்த்து, அம்மா எவ்வளோ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. அவங்க மனைவி நாயனார் காலில் விழுந்து, நான் செஞ்சது தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் நாயனார், இல்லை இல்லை நீ செஞ்சது தப்பு இல்லை, நான் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சிவத்தொண்டு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் அவங்க மடத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் கடைசியாக திருஞான சம்பந்தர் கிளம்புறாரு. அவர் அப்படி கிளம்பும்போது திருநீலக்க நாயனாரும் மனைவியும் சொல்கிறாங்க, சுவாமி நாங்களும் உங்க கூடவே வந்துடுறோமே, நாங்கள் இங்கிருந்து என்ன பண்ணுறோம், அதனால் நாங்கள் உங்க கூட வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திருஞான சம்பந்தர், இல்லையப்பா இல்லை, நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும், இங்கேயே அந்த சிவபெருமானுக்கு தினமும் பூஜை செய்யுங்கள். நேரம் வரும்போது நானே உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கு திருநீலக்கர் நாயனாரும் ஒத்துக்கிறார். கொஞ்ச நாட்கள் செல்கின்றன. திருநாவுக்கரசருக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த பத்திரிகை வந்து இவங்களுக்கும் வருது. இவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஏ திருநாவுக்கரசர் கல்யாணத்துக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அங்க திருநாவுக்கரசர் அவர் கல்யாணத்துல சிவஜோதியை திறக்கிறார். இந்த சிவஜோதினா அது வழியா சிவபெருமானை போய் அடையலாம். அந்த சிவஜோதியை திறக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேனே, முருகநாயனாருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி சிவஜோதி வழியா சிவபெருமானை போய் அடைஞ்சாருன்னு சொன்னோம்னா, அந்த சிவஜோதியை இப்போ திருஞான சம்பந்தர் திறக்கிறார். அந்த நேரத்தில் முருகநாயனாரும் அங்கே இருக்கிறார். முருகநாயனார்லாம் போனதுக்கப்புறம் கடைசியா திருஞான சம்பந்தர் திருநீலக்க நக்கையார் கூப்பிட்டு, நீங்களும் உங்க மனைவியும் உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா உள்ள போறாங்க. அவ்வளவுதாங்க இந்த நாயனாரோட வரலாறு. இதே மாதிரி ஒரு அற்புதமான நாயனாருடன் நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.